காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்ற தெளிவு அந்த தீண்டாமை கொடுமையை நீதிபதிகள் முன்னிலே பார்க்கின்றோம். என்னுடைய விருப்பமெல்லாம் தமிழ்நாட்டிலே ஒரு 100 பேர் கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை வழக்கறிஞர்கள் வன்கொடுமை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்பார்ப்பின்றி களத்திலே நின்று விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டு அதே உயர்நீதிமன்றம் இன்றைக்கு திருமா அவர்களையும் அதே போன்ற அந்த அதற்காக போராடிய வழக்கறிஞர் பெருமக்களையும் பாராட்டியதிலே எழுதியிருக்கிறது. தலித் கிரீடர் எம் திருமாவளவன் கிரைடு ஃபவுல் இந்த பிரஸ் மீட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை 14th பேராவில் வந்து வந்திருக்கிறது. மேலவள வழக்கிலே அந்த 7 பேர் கொடூரமாக இன்றைக்கு முருகேஷ் உட்பட அவர்கள் வெட்டி கொல்லப்பட்ட போது, தலை வெட்டப்பட்ட போது, அதை உலகுக்கு எப்படி அறிவிக்க வேண்டுமோ அதை அவர் செய்தார் என்பதைதான் நான் பார்க்கிறேன். பரமக்குடி துப்பாக்கி சுட்டு வழக்கிலே கூட நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியதே எழுச்சி தமிழர் திருமாவளவன் தான். அவர் போட்ட வழக்கிலே தான், இளவரசனுடைய வழக்கிலே கூட அவர் அந்த இடத்திற்கு போவதற்காக முழுகிறார், போகக்கூடாது என்று சொல்லி 144 தடையுத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதை எதிர்த்து அவரே வழக்கு போகிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளிலே களத்திலே போய் நிற்பதும் அதோடு சேர்ந்து நீதிமன்றத்திலே போராடுவது மட்டுமல்ல, இதற்காக போராடுகிறவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் சமூகத்தை தம்முடைய தோழர்களை எல்லாம் இணைத்து அனுப்புவது என்பதை நான் பார்க்கிறேன். நான் கோகுல்ராஜ் வழக்கிற்காக மதுரை நீதிமன்றத்திற்கு வருகிற போதெல்லாம் அங்கே நம்முடைய விடுதலை சிறுத்தை சார்ந்திருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் அடிக்கடி கூட இருந்து அந்த வழக்கில் உதவி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தின் ஒரு தனிப்பெரும் தலைவராய், நாளைய எதிர் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு ஒன்றுபட்ட ஒரு இயக்கத்தை கட்டக்கூடிய தலைமை பொறுப்பேற்க வேண்டியவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவனரும் தலைவருமான அருமை தோழர் திருமாவளவனுடைய மணிவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு காணொளி கருத்துரை நிகழ்விலே என்னையும் அழைத்து பேசியதற்காக முதலில் நான் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய சமூகத்தில், அதுவும் சாதி அமைப்பை கொண்டிருக்கிற இந்திய சமூகத்தில், உலகத்தின் எந்த நாடுகளிலும் பார்க்க முடியாத ஒரு தீண்டாமை கொடுமை இருக்கிற, ஒரு கேடுகட்டு இருக்கிற, ஒரு சாதிய படுகொலை கொண்டிருக்கிற சமூகத்தில் இன்றைக்கு தோழர் திருமாவளவனுடைய எழுச்சி என்பது, அவருடைய வளர்ச்சி என்பது, அவர் நிறுவிய அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் என்ற இந்த அமைப்பு என்பது, அது 1990 பிறகு 99 ஆண்டு அவர் பணியிலிருந்து விலகிய பின்னால் முழுநேர புரட்சியாளராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய பணியை துவக்கி இந்த 32 ஆண்டு காலத்திலே அவர் கண்டிருக்கிற வளர்ச்சி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஒரு தனி மனிதர்களை புகழ்வது என்பது தனிப்பட்ட முறையில் அது தேவையற்றதாக சில பேர் கருதலாம். வரலாற்றியல் அறிஞர் பிளக்கனவு சொல்வார், ஒரு சரித்திரத்தில் ஒரு சமூகத்தில் என்றைக்குமே தனி தலைவர்கள் பிறப்பதில்லை, மாறாக உருவாக்கப்படுகிறார்கள், உருவாகிறார்கள். எந்த மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு, எந்த மக்களுடைய நலனுக்காக தங்களை ஆகுதியாக்கிக் கொண்டு போராடுகிறார்களோ, அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கேற்ப அவர்கள் வாழ்கிற போது அவர்கள் தனிப்பெரும் தலைவராக மாறுகிறார்கள். எ லீடர் இஸ் ஒன் ஹூ லீட்ஸ் அ பீப்புள் என்று சொல்வார்கள். மக்களை வழிநடத்திக் கொள்ளக்கூடிய தலைமை பொறுப்பு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த தலைமை பொறுப்பை தாங்குகிற போது அவருக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எத்தனையோ உண்டு. அதுவும் ஒரு அமைப்பை உண்டாக்கி அந்த அமைப்புக்கு தலைமை பொறுப்பேற்று, அந்த தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அந்த அமைப்பை ஒரு சமத்துவத்திற்கான வழியாக உருவாக்குவது சாதாரணமான ஒன்று அல்ல. அப்படி எந்த புண்புலமும் இல்லாமல் ஒரு சிறிய எளிய குடும்பத்திலே பிறந்து அவர் படித்து, அந்த பள்ளியிலே சட்டப்படிப்பையும் அதேபோல் தடவியல் படிப்பையும் படித்து பணியாற்றி அதற்கு பின்னால் இன்றைக்கு அவர் கண்டிருக்கிற வளர்ச்சி என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒன்று, சந்தேகமே கிடையாது. சைபத்தில் நடந்திருக்கிற ஒரு கூட்டத்தில் பெருமதிப்புக்கு மரியாதைக்கு இந்து நாளாசிரியர் இந்து ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ராம் அவர்களும், காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் சிதம்பரம் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிற கூட்டத்திலே கூட இறுதியாக உரையாற்றி அவர் நடத்தியிருக்கிறார். அதுதான் அவர் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஆபத்திற்கு யாரெல்லாம் இணைய வேண்டுமோ அப்படி இணைவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு
ஒரு தீர்க்கதரிசியை போல பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை சொல்லி பிரிவீன்பட்ட காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு அந்த பொறுப்பிற்கு அழைத்திருக்கிறார்கள். நான் சமீபத்தில் ஏறக்குறைய 2021 ஆண்டு அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பேட்டியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போது தெளிவாக சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பது தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்தமான ஒடுக்கப்பட்டிருக்கிற அடக்கப்பட்டிருக்கிற இந்த தேசத்தை சமத்துவமாக்கக்கூடிய அனைவருக்கும் சொந்தமானது என்று சொன்னார். அப்படி சொன்னதை நடைமுறையில் நிரூபித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எனக்கு முன்னாலே பேசிய பல கருத்துறையாளர்கள், எனக்கு பின்பு பேச போவர்கள் பல பேர் அவருடைய பன்முகத்தன்மையை பற்றி பேசியிருக்கிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பே சட்டக்கடத்திலே திருமா என்று சொல்லி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் உண்மையிலேயே நாம் சட்டத்தின் ஆட்சியை கொண்டிருக்கிறோம். இந்திய சமூகம் என்பது 2000 ஆண்டுக்காலமாய் ஒரு சாதிய அமைப்பை கொண்டிருக்கிற கொடுமை, ஓரின்றும் சேரின்றும் பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடுமையை எதிர்த்து போராடி வந்திருக்கிற எத்தனையோ பேரில் குறிப்பிடத்தகிருந்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் அதிலே புரட்சியாளர் அம்பேத்கரும் பெரியாரும் சிங்காரவேலை போன்றிருக்கிறவர்கள் ஒரு தனிப்பட்ட முத்திரையை பொய்த்தவர்கள். அந்த மூவருடைய வழிகாட்டுதல் என்பதை உள்வாங்கி கொண்டு அதை தன் வாழ்க்கையிலே பொருத்தி அதை இன்றைக்கு இந்த சமூக அமைப்போடு பார்க்க வேண்டும் என்பதில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமா அவர்கள் ஏறக்குறைய இந்திய கட்டமைப்பில் எது சேர்க்கப்பட வேண்டுமோ எது பிளவுபட்டு கிடந்ததோ அவைகளை எல்லாம் தன்னுடைய போராட்ட களத்திலே இணைத்திருக்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட வகையிலே தான் சட்ட களத்திலேயும் கூட தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய சரத்து 17 என்பது அரசியல் சாசனத்துடைய 3வது பாகத்தில் உள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் காஸ்ட் கிரீட் செக்ஸ் ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லக்கூடிய வார்த்தை அதோடு சேர்ந்திருக்கிற தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற அற்புதமான வைர வரிகளை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனம் இன்றைக்கு உண்டு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லக்கூடிய வகையிலே இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல மொழி தேசியம் மற்றிருக்கக்கூடிய பல பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இவைகளை அமல்படுத்துவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அரசியல் நிர்ணய சபையிலே அவர் தலைவராக பொறுப்பேற்று இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பேற்று தானே சுமந்து இந்த மிகப்பெரிய அரிய அரசியல் சாசனத்தை இன்றைக்கு உருவாக்கிவிட்டு தெளிவாக சொல்லிவிட்டு போனார். நாம் இன்றைக்கு வெறும் அரசியல் ஓட்டு போடுகிற தளத்திலே மட்டும்தான் சமமானவர்கள், ஆனால் சமூக ஜனநாயகத்தில் பொருளாதாரத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ஏற்றத்தாழ் உண்டு. ஒரு மனிதன் ஒரு ஓட்டு என்று தள்ளக்கூடிய அந்த சமத்துவம் என்றைக்கு உருவாகிறதோ, ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்ற நிலை உருவாகிற வரை நம்முடைய போராட்டம் தொடரும் இல்லை என்று கேட்டால் இந்த அரசியல் சாசனத்துக்கு அர்த்தம் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார் ஒரு ஒரு பூமாலை ஒரு பூசாரி கையிலே இருந்தால் அது மாலையாக விழும் சிலைக்கு, ஆனால் குரங்கின் கையிலே இருந்தால் அதே பூமாலை பிரித்தெய்யப்படுவார். அதே போல அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிற அரசியல் சாசனத்தை வைத்துக் கொண்டு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்ல முறையிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக உருவாக்கி ஒரு போர்க்களத்திலே போராடித்தான் நாம் 1989 வன்முறை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை விரோதிகள். ஒரு பன்முகத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டை இன்றைக்கு ஒற்றை நாடக மாற்றக்கூடியவர்கள் அமர்ந்திருக்கிற காலத்திலே தான் நாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த களத்திலே அவருடைய மணிவிழா என்பது இவைகளை பற்றி பேசுவதற்கு, இவைகளை மக்கள் மத்தியிலும் சட்டமன்றத்திலும் அதே சமயத்தில் நீதிமன்ற களத்திலும் எப்படி போராடுவது என்பதற்கு அவர் இன்று தொடுத்திருக்கக்கூடிய போராட்டங்களே இன்றைக்கு உதாரணமாகும். நான் இங்கே பேசுவதற்கு முன்பாக நீங்கள் நமக்கெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று, 19 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணகி முருகேசனுடைய அந்த சாதி ஆணவ படுகொலையில் அந்த கொலையே மறைக்க பார்த்த அது ஏதோ தற்கொலையாக அதை மறைக்க பார்த்தபோது அதில் பத்திரிகையாளர் நக்கீரனுடைய மிகப்பெரிய பங்கு. நக்கீரன் கோபால் அவர்கள் பொடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு தன்னுடைய மாமனார் அவர்களுடைய அந்த இறப்பு நிகழ்ச்சிக்காக தனி சிறப்பு அனுமதி பெற்று வருகிற போது இந்த செய்தியை தெரிந்து தன்னுடைய பத்திரிகையாளரை போய் பார்க்க சொல்கிறார். அதை பார்த்து விட்டு பத்திரிகை எழுதுகிறது. அதே போல் அதே சமயத்தில் இந்த கொடூரமான நிகழ்ச்சியை
சென்னையில உட்கார்ந்து கொண்டு பத்திரிகையாளர்களெல்லாம் அழைத்து வந்து ஆவேசமாக இதை பதிய வைத்த பெருமை அவருக்கு உண்டு. அதை அந்த வழக்கிலே தீர்ப்பளித்திருக்கக்கூடிய உத்தமராஜா மட்டுமல்ல, அது மேல்முறையீட்டுக்கு போன பின்னால் அந்த மேல்முறையீட்டில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பிலே 14வது வரியிலே சொல்கிறார்கள், that something amiss had happened in Pudukkorepatti village and that the death of Murugesan Kannagi was being hushed up by the influential persons in the village was spread by word of mouth. The fourth estate got wind of incidents and the Dalit leader M. Thirumavalavan cried foul in the press meet என்று சொல்லக்கூடிய வார்த்தையை 14th பேரால வந்து வந்திருக்கிறது. அந்த நிகழ்வும் அதோடு சேர்ந்து வழக்கறிஞர் ரத்தினம் போன்றிருக்கிறவர்கள் களத்துக்கு சென்று போராடி அந்த வழக்கை நடத்தியிருக்கக்கூடிய காட்சியும் தான் இந்த வழக்கில் வெற்றி பெற்ற காரணம் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த எனக்கு முன்னாலே அருமைத்தோழர் பார்வேந்தர் சொன்னதை போல களப்பத்திலே மக்கள் மத்தியிலே இது போன்றிருக்கிற வழக்குகளை அம்பலப்படுத்தப்படவில்லை என்றால் அது நீர்த்து போய்விடும். என்னடி கேட்டால் வரலாற்றிலே வெண்மணியிலே 44 பேரை தலித் மக்கள் உயிரோடு எரித்துக் கொண்டிருக்கிற சம்பவத்தினுடைய வழக்கின் நிலை என்று நமக்கு தெரியும். காரிலே போகிற கோபாலகிருஷ்ணன் நாயுடு சேரிக்கு போய் தீ வைப்பார் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. அதே உயர்நீதிமன்றம் இன்றைக்கு திருமா அவர்களையும் அதே போன்ற அந்த அதற்காக போராடிய வழக்கறிஞர் பெருமக்களையும் பாராட்டியிலே எழுதியிருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு காரணமே தொடர் பார்வையதவன் சொன்னதை போல மக்கள் இயக்கம் தான் அடிப்படையானது. என்றைக்கு சட்டம் தனது கடமை செய்ய மறுக்கிற போது அங்கே மக்கள் அதை தன்னை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடிய கட்டாயம் இன்றைக்கு உண்டு. அதைத்தான் இந்த வழக்கில் மட்டுமல்ல நான் அறிந்த வகையிலும் மேலவள வழக்கிலே அந்த 7 பேர் கொடூரமாக இன்றைக்கு முருகேஷ் உட்பட அவர்கள் வெட்டி கொல்லப்பட்ட போது தலை வெட்டப்பட்ட போது ஒரு சின்னஞ்சிறு குக்கிராமத்தில் நடந்த நிகழ்வுகள் இன்றைக்கு போல அல்ல, கள்ளக்குறிச்சி சிறுபதியுடைய அந்த சம்பவத்தை போல அல்ல, உடனே ஊடகத்தின் மூலமாக உலகம் முழுக்க தெரிவிப்பதற்கு அன்றைக்கு இருந்த கட்டத்திலே இன்றைக்கு இருப்பதை போல பெரிய ஊடக பலமோ பத்திரிகை பலமோ அன்றைக்கு கிடையாது. அந்த கட்டத்திலே நான் அறிந்த வரையிலும் அதை உலகுக்கு எப்படி அறிவிக்க வேண்டுமோ அதை அவர் செய்தார் என்பதைதான் நான் பார்க்கிறேன். அன்றைக்கு அப்படி செய்யாவிட்டால் உலகத்துக்கு அந்த மொழியை தெரிந்திருக்காது. வழக்கிலே எங்களுக்கு வழக்கு கொடுக்கப்பட்டால் அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே எங்களுக்கு பொறுப்பு வந்திருக்கிறது. ஆனால் அது எங்களுடைய பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக அந்த வழக்கை மக்களுக்கு அறிவித்திருக்க வேண்டிய நிலைமை உண்டு. அதைத்தான் மேலோல் வழக்கிலே பார்த்தேன். அதிலேயும் கூட மக்கள் இயக்கத்தை கட்டி அதற்காக எழுப்பியிருக்கிற போராட்டத்தின் விளைவு, அதற்காக எத்தனையோ பேர் சிறைக்கு சென்றார்கள். அதுதான் அந்த தொடக்கம் தான் அந்த வழக்கிலே மீண்டும் நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்களை போன்றிருக்கிறவர்கள்லாம் அதை அங்கிருந்து மாற்றி சேலத்துக்கு நடத்தி ஒரு 17 பேருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு இல்லை என்றாலும் கூட கொலை வழக்காக தண்டிக்கப்பட்டு 17 பேர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அது இன்றைக்கு தண்டிக்கப்பட்ட காட்சி நடந்திருக்கிறது. சென்னகரம்பட்டி வழக்கிலே பார்த்தேன். அந்த சென்னகரம்பட்டி வழக்கிலே 92 வழக்கிலே அந்த வழக்கை கரூருக்கு மாற்றி சிறப்பு வழக்கறிஞராக இதை நியமிக்கப்பட்ட பின்னால் அருமைத்தோழர் திருபாவர்கள் அவர்கள் தொடர்பு கொண்டே எங்களுக்கு பேசினார், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா, உங்களுக்கான முறையில என்னென்ன வந்து அங்கே உங்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லி கேட்டது மட்டுமல்ல தொடர்ந்து என்னோடு தொடர்பு கொண்டிருந்தார். அப்போது இது போன்றிருக்கிற வழக்குகளிலே ஆரம்பத்தில் துவக்கத்தில் ஒரு பக்கத்தில் மக்கள் இயக்கத்தை நடத்தியது மட்டுமல்ல இது போன்ற சட்ட ஒழிவு போராட்டங்களுக்கு அவர் அளித்திருக்கிற அந்த தார்மீக ஆதரவின் காரணமாகத்தான் அதில எல்லாம் வெற்றி பெற்றோம். அதை தொடர்ந்துதான் இன்றைக்கு இந்த கோகுல்ராஜ் வழக்கிலே பார்த்தோம். அவருடைய பல போராட்டங்களுக்கு தெரியும். நான் சமீபத்து வருகின்ற 2 அன்றைக்கு கருளிலே ஒரு முக்கியமான 70 கொலை வழக்கிலே நான் ஒரு வழக்கறிஞராக செல்கின்றேன். அந்த வழக்கே பரமக்குடியிலே 6 தலித்துகள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கொடுமையான நிகழ்ச்சியின் போது அதற்கு எதிர்மறையாக நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கு அது. அதில் அந்த வழக்கிலே நான் இன்றைக்கு எதிர்தரப்பு வழக்கறிஞராக கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கின்றேன். அப்போதுதான் அதை பற்றிய எல்லா விவரத்தையும் படிக்கிற போது பரமக்குடி துப்பாக்கி சுட்டு வழக்கிலே கூட நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியதே எழுச்சி தமிழர் திருமாவளவர் தான். அவர் போட்ட வழக்கிலே தான் அந்த 6 பேருடைய துப்பாக்கி சூட்டுக்கு நியாயம் வேண்டும் என்று போட்ட வழக்கிலே தான் பல விவரங்கள் எல்லாம் வருகின்றன. அங்கே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முறைப்படி போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் படி கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் எடுத்த உடனே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிற கொடுமையை அவர் வழக்காக தொடுத்து பார்த்தார். அது மட்டுமல்ல
இளவரசருடைய வடக்கிலே கூட அவர் அந்த இடத்திற்கு போவதற்காக முயல்கிறார். போகக்கூடாது என்று சொல்லி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதை எதிர்த்து அவரே வழக்கு போடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த வழக்கிலே முறையான விசாரணை இல்லை என்பதற்காக மீண்டும் அதில் தடவியல் நிபுணராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சந்திரசேகரனை உள்ளிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழுவை அமைப்பதற்காக வழக்கு தொடுக்கிறார். இப்படி நான் பார்த்த வரையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளிலே களத்திலே போய் நிற்பதும் அதோடு சேர்ந்து நீதிமன்றத்திலே போராடுவது மட்டுமல்ல, இதற்காக போராடுகிறவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சமூகத்தை தம்முடைய தோழர்களை எல்லாம் இணைத்து அனுப்புவது என்பதை நான் பார்க்கிறேன். கோகுல்ராஜ் வழக்கிலே கூட அதைத்தான் நான் பார்த்தோம். துவக்கத்திலே அவர் நடத்தியிருக்கிற போராட்டம், ஒரு பக்கத்திலே வழக்கறிஞர் பார்த்திபன் போன்றிருக்கிறவர்கள் போராடுகிறார்கள், மறுபக்கத்தில் இன்றைக்கு விடுதலைத்தினுடைய அமைப்பை சார்ந்திருக்கிறவர்கள் மக்களிடையே இறங்கி தெருவிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராடினார்கள். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போராடியது. அப்படி தொடர்ந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் தற்கொலையாக முடிக்கப்பட வேண்டிய வழக்கையை அதை மீண்டும் உயிர்த்தள வைத்ததற்கு காரணம், ஒரு பக்கத்திலே நீதிமன்றத்திலே அருமை மூத்த வழக்கறிஞர் சங்கசூர்ப்பு போன்றிருக்கிறவர்கள் போராடவும், மறுபக்கத்திலே களத்திலே இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்றுபட்டு போராடவும் தான் அதுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு, ஆனால் முறையான பாதுகாப்பு காரணத்தினால் அந்த வழக்கு மீண்டும் அங்கிருந்து நாமக்கல் இருந்து மாற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, இடையிலே தான் அதிலே நான் நியமிக்கப்பட்டேன். இந்த வழக்கிலேயும் கூட நம்முடைய தோழர்கள் நாமக்கலுக்குரிய தோழர்கள் உடனே என்னை சந்தித்து பேசினார்கள். பேசியது மட்டுமல்ல, திருமாவர்கள் உங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள், நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி உடனே தொடர்பு கொண்டார் நாமக்கல்லிலேயே. அதற்கு பின்னால் நான் கோகுல்ராஜ் வழக்குக்காக மதுரை நீதிமன்றத்திற்கு வருகிற போதெல்லாம் அங்கே நம்முடைய விடுதலை சார்ந்திருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் அடிக்கடி கூட இருந்து அந்த வழக்கில உதவி செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் இன்றை குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த இன்றைக்கு இருக்கிற அமைப்பு முறையில் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு நமக்கு இருக்கிற கடைசி புகலிடம் என்பது மக்கள் இயக்கம் என்பது மக்கள் தான் அடிப்படையானவர்கள், மக்கள் தான் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருகிறவர்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த சட்ட ஆட்சியிலே நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நீதிமன்றத்திலே பல தவறுகள் இருக்கிறது. நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு பக்கத்திலே அர்ணாப் போன்றவர்களுக்கு இரவிலே கூடி பிணை குளிக்கிறது, ஆனால் அறிவுஜீவிகள் ஆற்றல் மிக்கவர்கள் இன்றைக்கு பீமா கோரிக்கை வழக்கிலே 3.5 ஆண்டு காலம் பிணைகளைக்காக போராடுகிறார்கள். அதே சமயத்திலே பார்க்கிறோம் சுபேர் என்ற வழக்கிலே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. அதற்காக வாதாடிய ஆனந்த் குரோவருடைய பேட்டியை நான் சமயத்திலே பிடித்தேன். அது இன்றைக்கு இருக்கிற பிணை பற்றிய கண்ணோட்டத்தையே மாற்ற விரும்புகிறார். கீழமை நீதிமன்றங்கள் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். 1978 வி ஆர் கிருஷ்ணன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் டிக்டம் என்று சொல்லுவார்கள். பிணை என்பது அது இன்றைக்கு அடிப்படையாக விதி, சிறை என்பது விதி விளக்கு என்று சொன்னார். ஆனால் நடைமுறையிலே கீழமை நீதிமன்றங்கள் அப்படி இல்லை. ஆனாலும் கூட தொடர்ந்து நாம் சட்டமன்ற களத்திலே போராடுகிற போதுதான் அப்படி போராடி இந்த சட்டத்தை நாம் இன்றைக்கு மக்களுக்கான சட்டமாக, சர்க்கரை என்று எழுதி வைத்தால் மட்டும் அது இனிக்காது, மாறாக வாயில் எடுத்து போடுவதைப் போல இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை மக்கள் வழக்கறிஞர்கள், ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்களுக்கு வழக்கறிஞர்கள் செழுமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆனந்த் குரோவருடைய அந்த அற்புதமான வாதத்திறமையால் இன்றைக்கு சுபேருடைய வழக்கிலே ஊடகவியாளர் 2018 கொடுத்திருக்கிற முகநூலுக்காக அவர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி இன்றைக்கு அவர் பிணையில வந்திருக்கிறார். அதே போல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற ஒரு அற்புதமான ஆயுதம், நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பேராயுதம் என்று சொல்லுவேன், நமக்கு கிடைத்திருக்கிற வாள், எப்படி அரசியல் சாசனம் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாள் அது. அந்த வாளை வைத்துக் கொண்டு நாம் அற்புதமாக அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர முடியும். அதற்கான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்பதுதான் வன்முறை தடுப்பு சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை யார் இன்றைக்கு மீறுகிறார்னு சொன்னால் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய காவல்துறை மீறுகிறது, அதுதான் கொடுமை. அப்படி மீறுகிற காவல்துறையை அதையும் இன்றைக்கு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும். அதே சமயத்திலே நீதிமன்றத்திலேயும் நீதிமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிற நீதிபதிகள் எல்லாம் ஏதோ ஒரு வர்க்கத்திலிருந்து வந்தவர்கள் தான். அவர்களுக்கு இந்த சாதிய கட்டமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அது உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்றத்திலேயும் அந்த தீண்டாமை கொடுமையை நீதிபதிகள் முன்னிலேயே பார்க்கின்றோம். அதை ஒரு நீதிபதி, ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி, ஒரு வழக்கறிஞர்
என்றைக்கு வழக்கறிஞராக காவல்துறையிலும் நீதிபதியாக ஒருத்தர் மாறிவிட்டாரோ அந்த நிமிடத்தில் அவருக்கு சாதி இல்லை, மதம் இல்லை, சட்டப்படி என்று கேட்டால் அதைத்தான் அவர்கள் உறுதிமொழி இருக்கிறார்கள். ஆனால் பெயரளவிலே பற்றி ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் அவர்களுக்கு அந்த சாதி என்பது இருக்கிற காரணத்தால் தான் நாம் திவ்யா இளவரசருடைய வழக்கிலிருந்து, சங்கர் கௌசல்யா வழக்கிலிருந்து, விமலா இன்னும் இருக்கக்கூடிய பல வழக்குகளிலேயும், கோகுல்தாஸ் வழக்கிலேயும் பார்த்தோம். இவர்களெல்லாம் காவல்துறையே இந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்த மறுக்கிறார்கள். ஆகவேதான் இந்த வன்கொடுமை திருப்புச் சட்ட வழக்கில் எல்லாம் ஒரு பிரிவு 4 என்பது உண்டு. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு தலித்தாக பிறந்திருக்கிறவன், ஒரு பழங்குடி ஒரு புகார் அளிக்கிற போது அந்த புகாரை முறையாக வாங்கி பதிவு செய்து அதை முதல் தொடர்க்காக மாற்றாவிட்டால் அந்த கவனக்குறைவு, நெக்லிஜென்ட் டியூட்டி என்று சொல்கிறோம், அவர் கடமை தவறிய செயலுக்காக அவரையே தண்டிக்க முடியும். அது இந்திய நாட்டில் எத்தனை வழக்கில் வந்திருக்கிறது? இப்போதுதான் முதல் முறையாக கண்ணை வழக்கிலே பிரிவு 4 பயன்படுத்தப்பட்டு அந்த ஆய்வாளர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் இன்னொரு சார்பு ஆய்வாளரும் இது தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இவைகளையெல்லாம் கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருந்தது என்று சொன்னால் அது நிச்சயமாக விடுதலை சிறுத்தை அமைப்புக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு, அதிலும் குறிப்பாக திருபாவளவனுக்கு உண்டு என்பதிலே இந்த இடத்தில் நான் பதிவு வைக்க விரும்புகின்றேன். நான் பேசிய அந்த வாதத்திலே ஏறக்குறைய சாதி ஒழிப்புக்கான அடிப்படையிலிருந்து துவங்கினார். அவங்க அனிகலேஸ் ஆஃப் காஸ்ட் சில அசோசியேஷன் அனிகலேஸ் ஆஃப் காஸ்ட் என்ற முறையில் அம்பேத்கருடைய உரை இருக்கிறதே, அந்த வீரந்தெரிந்த உரையை ஜஸ்டிஸ் பாலின் நரிமன் அவர்கள் 2018-20 ஆண்டிலே கூட ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் லட்சுமிபாய் வழக்கிலே அவர் குறிப்பிடுகின்றார். அதை எடுத்து காண்பித்து சாதியை ஒழிப்பதற்கான வழி என்ற முறையிலே இருக்கக்கூடிய அகவண முறை ஒழிப்பு பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளை இன்றைக்கு உள்ளது. அதோடு சேர்ந்து இன்றைக்கு இருக்கிற சாஸ்திரங்கள், ஜோதிடங்கள் மற்றும் புனஸ்தானங்கள் சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் உற்றாக ஒழிக்கிற போதுதான் சாதி ஒழியும். ஆகவே சாதி அழித்தொழிக்கக்கூடிய பணியிலே முதற்கட்டமாகத்தான் இந்த காதல் திருமணங்கள் எல்லாம் வருகின்றன. இதை இன்றைக்கு மன்றத்திலே எனக்குரிய நான் பார்க்கிறேன், இந்த கோகுல்ராஜ் வழக்கு தீர்ப்பு பெற்ற பின்னால் அதை அப்படியே கொண்டாடிய பெருமை, நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை காட்டிலும் அதை தனதாக ஆக்கி கொண்டு கொண்டாடிய பெருமை எழுச்சி தமிழ் திருபாவளவனுக்கு உண்டு. அவர் தொலைபேசியிலே முதல் நாள் 5-3 அன்றுக்கு தீர்ப்பு சொல்கிறார்கள். தண்டனை பற்றி அப்போது சொல்லவில்லை. அப்பொழுதே கூறுகிறார், நான் கொடுத்திருக்கிற பேட்டியை பார்த்து விட்டு எனக்கு ஏற்பட்டிருக்கிற பல தடைகளை எல்லாம் கண்டு அதற்காக உடனே வருத்தப்பட்டு உடனே அடுத்து 8-ஆம் தேதி தீர்ப்பு தெரிவிக்கும் தொடர்புடுகிறார். அப்போதுதான் நான் பார்த்தேன் அந்த அதில் இருக்கிற உற்சாக வாரம். அவர் சொன்னார், நான் உங்களை பார்த்தால் கட்டி தெரிவிக்கொள்வேன் என்று சொன்னார். அதே போலத்தான் நான் முதன்முறையாக சென்னைக்கு வந்த போது தோழர் நல்லகண்ண ஐயா அவர்களையும் வீரமணி ஐயா அவர்களையும் பார்த்து விட்டு அவரை பார்ப்பதற்காக தோழர் பார்வேந்தன் அவர்கள் கூட்டி சென்ற போது என்னை கட்டி பிடித்து உச்சி போர்ந்து இருக்கிற செயல் இருக்கிறதே, அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலேயும் இந்த மக்களுடைய வீடுகளில் இருக்கிற போட்டோக்களில் பார்த்தேன். எந்த அளவுக்கு அந்த தீர்ப்பை கொண்டாடி அதற்காக ஒரு விழா நடத்தி அந்த விழாவிலே சுயவிமர்சனமாக பேசுகிறார் ஒரு மாபெரும் தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகத்திலே ஒரு எழுச்சி மிக இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர். நான் அந்த மேடையிலே சொன்னேன், நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே தலைவர் என்று சொன்னேன். அது வெறும் வாய்ப்புகழ்ச்சி அல்ல, உண்மையை வரலாற்று நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்விலே பார்வையில் குறிப்பிட்டதை போல ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்பது சுயவிமர்சனத்தோடு பேசுவது என்பதுதான். அதை அற்புதமாக சொன்னார். அதிலிருந்து நான் அவரை பார்க்கின்றேன், அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அப்படியே ஒரு எங்களுடைய இயக்கிகள் தத்துவத்தில் சொல்வார்கள், குவாண்டிட்டி சேஞ்சஸ் குவாலிட்டி என்று சொல்வார்கள். என்றைக்குமே ஒரு அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை கொண்டு வரும் சொல்வார்கள். யூனிட்டி ஆஃப் ஆப்போசிஷன் கான்ட்ரடிக்ஷன் என்பதும் நெகேஷன் சொல்லக்கூடிய இயங்கிய தத்துவத்தை அவரையும் அவருடைய இயக்கத்தை நான் வைத்து பார்க்கிறேன். துவக்கத்திலே ஓட்டு போட மாட்டோம் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு காலத்திலே உங்களில் யாரும் யோகியின் இல்லை, உங்களுக்கு எங்கள் ஓட்டு இல்லை என்று சொல்லி 1999 அன்றைக்கு போட்டிருக்கிற அந்த துண்டறிக்கைக்கு பின்னால் இன்றைக்கு எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் பால் நமக்கு 1000 வேறுபாடுகள் உண்டு, ஆனாலும் கூட இன்றைக்கு ஆட்சிப்படத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காவி கார்பரேட் ஃபாசிஸ்ட் கும்பல் என்பது கொடூரமானவர்கள். இன்றைக்கு ஒரு ஒற்றை ஆட்சியை மீண்டும் இந்துத்துவ கொடூரமான ஒரு
ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்கக்கூடிய சனாதனத்தை கொண்டு வரக்கூடிய ஆட்சி என்பதை இன்றைக்கல்ல அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கு ரவி ஆடுனர் அவர்கள் பேசுகிறார்கள். இவர் பேசிய பேச்சை தீர்க்க தரிசனத்தோடு ஓராண்டுக்கு முன்பே பேசிய பெருமை அவருக்கு உண்டு. ஆகவேதான் சனாதனத்தை பற்றி பேசுகிற போது அவரை பற்றி உடனே அவதூறு இழப்ப பார்த்தார்கள். ஆனால் அவர் வந்து இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களில் அவர் பேசியிருக்கிற பேச்சு என்பது பதிவு செய்யப்பட வேண்டியது. நம்முடைய தமிழர் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் அவர் ஆற்றிய உரை அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் ஒட்டுமொத்தமாக கூடிய தமிழ் சமுதாயத்தை பற்றியும் ரட்டவடை சீனிவாசன் அயோத்திதாசனை பற்றியும் ஒட்டுமொத்தமாக அவர் பேசியிருக்கிற பேச்சு என்பது இன்றைக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக உருவாகி இருக்கார் என்பதை நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, அவருடைய புத்தகங்கள் அமைப்பாய் திரள் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை எனக்கு பரிசாக அளித்தார்கள். அம்பேத்கர் காட்டியிருக்கக்கூடிய அந்த வழியில் நாம் கற்பிக்க வேண்டும், அணியாக்க வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நடைமுறையில் இன்றைக்கு உருவாக்குவதற்காக அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு என்பது என்னால் மறக்க முடியாது. அதுதான் இன்றைக்கு தேவை. இயக்கம் பலப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை 4 தொகுதி கொடுத்தால் அதுல 2 இடத்தில் பொது தொகுதியிலே தன்னுடைய தோழர்கள் எனக்கு பெரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கானூர் சாரணாஸ் அவர்களையும் பாலாஜி அவர்களையும் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அவர் இன்றைக்கு சட்டமன்றத்திலே பேசினார். கோகுல்ராஜ் வழக்கை பற்றி ஷானவாஸ் அற்புதமாக சொன்னார். இந்த வழக்கை திறம்பட நடத்தியிருக்கக்கூடிய தோழர் மோகன் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் விருது கொடுக்க வேண்டும், அவர் கொடுக்க வேண்டிய உரிமை கொடுக்க வேண்டும் சொன்னார். திரும்ப அவர்கள் உடனே வெளியே அறிக்கை வெளியிட்டார். இவைகள் எல்லாம் நான் இந்த இடத்தை குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு எங்களை போன்றிருக்கிறவர்களுக்கு, நான் ஒரு பொதுவுடைமைக்கு இருக்கிறவன், அதில் பணியாற்றி கொண்டிருக்கிறவன், என்னுடைய இயக்கத்தோடு நான் இதை சேர்த்தி பார்க்கிறேன். எங்கே தவறு நடந்திருக்கிறது? ஒரு காலத்திலே கம்யூனிஸ்ட் நடத்திருக்கிற ஈகம் தியாகம் சாதாரணமான ஒன்றல்ல. குண்டடிக்கும் துப்பாக்கி குண்டுக்கும் அத்தனைக்கும் போராடி எத்தனையோ பேரை தூக்கு மேடைக்கும் துப்பாக்கி குண்டுக்கும் இழந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கம் ஏன் வளரவில்லை என்பதை ஆய்ந்து பார்க்கிற போது எனக்கு நான் சுயமரசர்வாக பார்ப்பது என்பது, என்றைக்கு இந்த சாதிய கட்டமைப்பை உடைக்கக்கூடிய வர்க்கமும் வர்ணமும் இணைந்திருக்கிறது என்பதை ஒன்றுபடுத்தி அன்றைக்கிருந்தே துவக்க வேண்டிய போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கு துவக்காமல் விட்டு ஆனால் அவருடைய பணி இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக இல்லாத காரணத்தினால்தான் இது இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு யார் வரக்கூடாதோ அவன் ஆட்சிப்படத்தில் வந்திருக்கிறான். இதையெல்லாம் ஆய்வு செய்து அவர் பேசுகிறார். இங்கிருந்து கர்நாடகாவுக்கு போகிற போதோ ஆந்திரத்துக்கு போகிற போதோ இடதுசாரத்தினர்களை கூப்பிடுகிறார், அங்கிருக்கிற வழக்கர்களை கூப்பிட்டு பேசுகிறார். இதுதான் இன்றைக்கு தேவை. இந்தியாவில் ஒரு ஐக்கிய முன்னணி என்பதை ஒரு ஃபேசிசத்துக்கு எதிராக, காவி உடை ஃபேசிசத்துக்கு எதிராக நாம் ஒன்றுபட்டிருக்கிற அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒன்றை இன்றை இயக்க வேண்டும். அதே சமயத்திலே நான் இடத்துல வேண்டுகோளாக வைப்பேன், நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் செட்டில் வார்ட் சொல்லக்கூடிய டீஸ்டா செட்டில் வார்ட் ஸ்ரீகுமார் சஞ்சீவ் பட்டிருக்கக்கூடிய 3 பேர் சிறிலடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பீமா கூறின வழக்கிலே அறிவுஜீவிகள் அற்புதமான வழக்கறிஞர் பிரபுக்கள் இன்றைக்கு 3.5 காலம் ஒன்றும் விசாரணை முடியாமல் உள்ளே இருக்கிறார்கள். இது நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை பாடம் என்ன? உங்களுக்கு இனிமேல் எங்களை எதிர்த்து பேசினால் ஆனானப்பட்ட டீஸ்டா சர்க்கிள் வார்ட் போட்டிருக்கக்கூடிய மாபெரும் புகழ்மிக்க ஒரு செயல்பாட்டாளருக்கே இந்த கதி என்று சொன்னால் மற்றவரெல்லாம் வாய்மொழி இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை. இதை எங்கே தீர்க்க முடியும்? முதலில் நாம் நீதிமன்றத்தில் பேச வேண்டும். கண்ணா போன்றிருக்கிறவர்கள் ஒருவராக இருந்து கொண்டு குரல் கொடுத்தார். அந்த டிசல்ட்டிங் வாய்ஸ் என்பதுதான் ஒரே ஒரு குரல் மட்டும்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தின் குரலாக மாறியிருக்கிறது. ஆகவே எப்படி எல்லாரையும் இணைக்க வேண்டும் என்று அவர் இன்றைக்கு போராடுகிறார், அதே போலவே நீதிமன்றத்திலேயும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இதை போன்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு நம்முடைய எழுச்சி தமிழர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருமாவர்கள் இந்த 60 இந்த அவருடைய பணிவிழாவில் முன்முயற்சி இருக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். என்று கேட்டால் என்னுடைய விருப்பமெல்லாம் தமிழ்நாட்டிலே ஒரு 100 பேர் கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை வழக்கறிஞர்கள் வன்கொடுமை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்பார்ப்பின்றி களத்திலே நின்று விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டு ஒரு வழக்கை தொடுக்கிற போதும், புகாரை கொடுத்து பதிவு செய்கிற போதும், அதை புலனாய்வு செய்கிற போதும், அதற்கு பின்னால் நீதிமன்றத்திலே போராடுகிற போதும் நமக்கு ஒரு குழு தேவைப்படுகிறது. அந்த 100 பேர் கொண்டிருக்கிற குழுவை உருவாக்கிற போராட்டத்திலே இன்றைக்கு நான் அன்றைக்கு
நான் பார்த்தேன், அருமைத்தோட பார்வையை அற்புதமா சொன்னார்கள். 2000 பேரை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் இருக்கிறது. இடதுசாரிகளும் அதே போல் இன்றைக்கு நம்முடைய பிசிக்க போன்ற அமைப்புகளும் ஒன்றுபட்டு நாம் நின்றோம் என்று சொன்னால், இந்த வழக்கறிஞர்கள் நின்றோம் என்று சொன்னால், அவருடைய வழிகாட்டுதலே இடதுசாரிகள் கொடுக்கப்பட்ட மக்களுடைய அமைப்புகள் இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒன்றுபட்டு நின்றோம் என்று சொன்னால், காவி ஃபாசிஸ்ட அந்த ஆபத்தை நிச்சயமாக நாம் இன்றைக்கு களத்திலே படைக்க முடியும். ஒரு சுபேருக்கு கிடைத்திருக்கிற நீதியைப் போல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களே அவர்களுக்கு போராட முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்று கேட்டால், இனி வரக்கூடிய காலம் என்பது சாதாரணமாக இருக்க போவதில்லை. இறுதி அறுதி பின்மான்மை இன்றைக்கு கிடைத்திருக்க காரணத்தினால்தான் அவர்கள் குடியுரிமை சட்டத்திலே கை வைத்திருக்கிறார்கள். காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை ரத்து செய்து அதை மாநிலமாக்கியிருக்கிறார்கள். கல்வி, சட்டம், ஒழுங்கு அனைத்தையும் கையெழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒற்றை ஆட்சியாக மாற்ற துணிக்கிறார்கள். எதற்கு எதிராக? அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு எதிராக. அப்ப அந்த அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது என்பதுதான் கேசவானந்த பாரதி வழக்கிற்குரிய தீர்ப்பு. ஆனால் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நிச்சயமாக நடத்தி காட்டுவது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் துவக்கியிருக்கிறார்கள். அந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக சாஹிப் பாபு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மக்கள் இயக்கம், கோவிட் என்று சொல்லக்கூடிய தொற்று நோய், அந்த ஒரு பேராபத்தால் அப்போது அமிழ்ந்து போனது. ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் 700 பேரை ஈகம் செய்து வெற்றிகளை வைத்திருக்கிறது. அதே போலவே சட்ட நீதித்துறையினையும் தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பு என்பது நாடு முழுக்க வர வேண்டும் என்று நான் விளைகின்றேன். அதற்கு முன்கி எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அருமைத்தோழர் திருமோகனுக்கு உண்டு. அதை செய்கிற போதுதான் என்று கேட்டால், அவரும் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு முனைவர். அந்த மண்டபம் இதுல மண்டக்காடு சம்பவத்திலே அவருடைய ஆய்வுரையை படித்தேன். அவருடைய கட்டுரைகள், மதமாற்றம் என்பது ஒரு தீர்வல்ல என்பதையும், அதே போல் அம்பேத்கர் காட்டியிருக்கிற அந்த புத்த மதத்திற்கு போவது என்பது மட்டுமல்ல தீர்வு என்பதையும், அதை இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான தொழில்நுட்பத்தோடு இணைத்து பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சிசத்தையும் இணைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பாக இன்றைக்கு விசிக்கு அமைப்படுவதற்கு அவருடைய தீர்க்கதரிசன பார்வை இருக்கிறது. அது எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. பல பேர் என்னை கேட்டார்கள், தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற பல கூட்டங்களில் போறதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு என்ன, தடை என்ன என்று கேட்டார்கள். நான் அப்போதே சொன்னேன், நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறவன், எங்களுக்கு எங்களுடைய தோழர்கள் பாதுகாப்பு. அதற்கு மேலாக இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களும் தலித் மக்களும் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே எங்களை எந்த விதத்திலும் அவர்கள் வந்து கை வைக்க முடியாது சொன்னேன். அத்தகைய ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கு காரணம் இன்றைக்கு அவரை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய ஒரு அத்தனுடைய அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுதான். அந்த வகையிலே சிறு சிறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் பார்க்கிறேன், பல பேர் இளைஞர்களை பார்க்கிறேன். எங்க ஊருக்கு பக்கத்தில் சிறுத்தை வல்லவன் நண்பர்களுடைய குடும்பாவிற்கு அவர் வருகிற போதுதான் அவரோடு அமர்ந்து பேசுகிறேன். அது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, அன்றைக்கு பார்த்ததிலிருந்து இன்றைக்கு வரை அவருடைய நடவடிக்கைகளை அப்படியே பார்த்தோம் என்று சொன்னால், அது ஒரு ஒரு எப்படி ஒரு மனிதன் தன்னைத்தானே தகமைத்துக் கொண்டு இன்றைக்கு அப்படியே உருவாகி இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறார்கள்தான். அவரை ஒரு பொது மனிதராக இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சட்டமன்றத்திலே, இது நீதித்துறையிலே, களத்திலே, சட்டக்களத்திலே, நீதிமன்றத்திலே பல 2000 பேரை கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களை பார்வேந்தன் போன்றிருக்கிறோடைய முன்முயற்சியோடு நாங்கள் ஒன்றுபட்டு நின்று தமிழகத்திலே உருவாக்கினோம் என்று சொன்னால், தமிழகத்திலே எந்த கிராமத்திலையும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாமல் நாம் தடுக்க முடியும். அத்தகைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அவர் அமைந்திருக்கிறார். பிளக்கனவர் சொன்னதை போல, இந்த சமூகம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையுடைய முதல் வார்த்தையே ஹிஸ்டரி ஆஃப் பாஸ்ட்கள் என்று சொல்வார்கள். வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்று சொல்வார்கள். அந்த வர்க்க போராட்டத்திலே தனிநபர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கு என்பது மக்களோடு மக்களாக ஈந்து போகிற போது உண்டு. அது காந்தியை போல, அம்பேத்கரை போல, இன்றைக்கு தந்தை பெரியாரை போல, அவருடைய பங்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுக்குரிய பங்காக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, நான் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவன், அசைக்க முடியாமல் மார்க்சிசம் தான் இவர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒன்று இருப்பேன். ஆனாலும் கூட அது மண்ணுக்கேற்ற மார்க்சிசமாக அமைவன் என்று சொன்னால், அதில் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைக்காமல் சாத்திய முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறவன், அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய பெருமை
இன்றைக்கு திருமாவளவனுக்கு உண்டு. ஆகவே அவருடைய இந்த மணிவிழாவிலே நான் பேசுவது என்பது என்னுடைய கருத்துக்களை வருடத்திற்கு வழக்குகளை நான் பேசினா டைம் பத்தாது. அதை போரா பார்த்து பரமக்குடி வழக்க எல்லா வழக்கிலும் பார்த்தோம். ஆகவே நீதிமன்றத்தில் அவரை அந்த உத்வேகத்தை பெற்றுக்கொண்டு நம்மை போன்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். அது இந்த மணிவிழாவினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பல்வேறு தலைப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள். அதுல மிக முக்கியமான தலைப்பாக சட்டக்கடத்திலே திருமா என்கின்ற போது எதிர்வரும் காலங்களிலே நீதிமன்றத்திலே இத்தகைய ஒரு குழு, மாவட்டம் தோறும் ஒரு குழு, மாநிலம் முழுக்க ஒரு குழு, இந்தியா முழுக்க ஒரு குழு என்று அமைக்கப்பட்டால் அது இன்றைக்கு பாதிக்கப்பட்டு சிறைக்குள் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு உதவுவதற்காக பெரிய வாய்ப்பாக அமையும் என்று சொல்லிக் கொண்டு அவருடைய புகழ் ஓங்குக. அவன் நலம் பெற்று வளத்தோடு அவர் இன்றைக்கு இந்த மக்களுக்கு செயலாற்றுவதற்காக ஒரு வழக்கறிஞர் முறையிலேயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் என்ற முறையிலேயும் அவரை வாழ்த்தி வணங்கி அமைகின்றனர். நன்றி நன்றி நன்றி. பல வரலாற்று செய்திகளோடு சிறப்புரை வழங்கிய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா பவானி மோகன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, ஒரு வினாவிடை பகுதி வழக்கமா அமைவது வழக்கம். ஒரு சில ஒரு வினாக்களுக்கு அனுமதிக்கலாமா? கண்டிப்பா தொடருவோம். கண்டிப்பா தோழர்களுக்கு வினா எதுவும் இருக்கு? தோழர்கள் கையை உயர்த்தி கேட்கலாம். சுரேஷ் வளவன் கீழ்புத்தூர். தோழர் கேளுங்க. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் அண்ணன் சஜன் அவர்களுக்கும் வரவேற்பு ஆற்றிய காஞ்சி போராளி மக்கள் போராளி அண்ணன் பார்வதன் அவர்களுக்கும் எங்களுக்கு சிறப்புரை வழங்கிய ஐயா பா மோகன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்று தமிழகத்துல நாங்கள் எங்களுடைய பிணங்கள் எங்களுடைய பிணங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்றாலும் அதற்கு எழுச்சி தமிழரின் சட்ட போராட்டம் இல்லாமல் அது நிகழாது. அதற்கு எங்களின் எழுச்சி தமிழர் முன்னோடியாக உள்ளார். இதற்கு மற்ற தலித் தலைவர்கள் அவர்களிடமிருந்து எழுச்சி தமிழருடைய பார்வை என்ன, மற்ற தலித் தலைவர்களிருந்து எழுச்சி தமிழ பற்றிய உங்கள் கருத்து என்ன ஐயா? அவருடைய போராட்டத்துக்கு அத்தனை பேரும் முன்கள பணியாளர்களுக்கு கடமை நமக்கு உண்டு வந்து அதான் கருத்து. அதாவது அதான் இப்ப வந்து மற்ற தலித்தர்கள்லாம் வந்து எங்க தலைவர் எழுச்சி தமிழருக்கு ஆப்போசிட்ட தான் பேசுறாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாருன்னு கேட்டா எங்க தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். இப்ப அவர் இல்லாம நாங்க எதுவுமே எங்களால பண்ண முடியல. இப்ப எங்களுக்கு அவர் தான் முழு சப்போர்ட்டா. தலித் சமுதாயம் இல்லாம அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர் தான் முன்னோடியா இருக்கிறாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐயா? அதெல்லாம் வருத்தம் செய்ய, நீங்க வந்து கருத்துக்கள் வந்து எதிராக பேசுவது கவலையே கிடையாது. அது யாருக்கான கருத்தாக இருக்குதா முக்கியம். மக்களுக்கான கருத்தாக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக, குரலற்ற மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கு எல்லாருடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும். நாங்கெல்லாம் நிற்கிறோம். எதிர்ப்புகள் காணாம இருப்பேன். எப்பயுமே பாதையில முடிக்கக்கூடிய உதிரியை பத்தி பேசாது. எப்பயுமே எதிரி யாரு என்பது நிர்ணயிச்சாரு. எதிரியர்கள் என்பவர்கள் இன்றைக்கு காவி கருப்பு கார்பரேட் ஃபேசிசம் தான், அதுதான் எதிரி. இன்னைக்கு அந்த பாதையில முடிச்சிருக்கிற உதிரியில் சில பேர் வருவாங்க. உதிரியெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். தவிர அது பெரிய முக்கியத்துவம் கொடுக்கூடாது. எது வெல்லும் என்று சொன்னால் நீதிதான் வெல்லும், தர்மம் தான் வெல்லும். அந்த வழியில செல்கிற போது நிச்சயமாக நமக்கு வந்து அந்த எதிரிகளுடைய கருத்துக்கெல்லாம் ஒண்ணு நிக்காது. கால்படாது. நன்றி நன்றி நன்றி. சட்ட ரீதியாக அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா சட்ட ரீதியான சந்தேகங்கள் இருந்தா தோழர்கள் கேட்கலாம். வினாக்கள் இருக்கும் தோழர்கள் கையை உயர்த்தலாம். அட்வொகேட் உதயகுமார். வணக்கம் தோழர். சட்டக்களத்தில் தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவருடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் அவர்களுக்கு மாலை வணக்கம். சார் சொன்னீங்க பரமகுலத்தில்லாம் வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு
தலைவர் எழுச்சி தமிழர் தான் பேச இருந்தாரு. அதுக்கப்புறம்தான் வந்து அந்த இஷ்யூ வந்து நேஷனல் வைடு வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து தவறுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அத எதன் அடிப்படையில் பிகினிங்ல இருந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அது ஒரு க்வெஸ்டின். நெக்ஸ்ட் இப்போ கண்டினியூஸா வந்து நீங்க சொன்னீங்க ஜுடிஷியரி மேல வந்து டிஃபமேஷன் சிலதெல்லாம் சில மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க. அது அது ஹிஸ்டரியில இப்போ லேட்டஸ்டா ஒரு 6 ஜஸ்டிஸ் எல்லாம் போட்டாங்க ஹைகோர்ட்ல ஆஃப் மெட்ராஸ்ல. அதுல சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை ஃபாலோ பண்ணல, ஒரு தலித்து கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. அதே சமயத்துல வந்து லாஸ்ட் ஒரு பேட்ச் போட்டாங்க, அந்த பேட்சே வந்து தலித் ஜட்ஜஸ் யாரும் வரல. அது குறித்து அது குறித்து மூத்த வழக்கறிஞராக ஐயா அவர்களுடைய கருத்து. இரண்டு கேள்விக்கு பதிலுக்கு நன்றி. இந்த காணொலி நிகழ்ச்சியில வந்து சூசமா சொன்னா புரிஞ்சுக்கணும் வந்து மேலவள வழக்குல வந்து அது நடந்தது வந்து 29/11/1997 மேலவள சம்பவம் நடந்தது. அங்க 7 பேரை வெட்டி கொள்றாங்க, மிகப்பெரிய கொடூரம் நடக்கு. 40 பேர் கொண்டிருக்கிற அதாவது 100 பேர் போகக்கூடிய பஸ் அந்த பேருந்துல வந்து 100 பேர் இருக்காங்க, வண்டிக்கு மேல உட்காந்துருக்காங்க. 40 பேர் கொண்டிருக்கிற ஆதிக்க சாதிக்காரன் வந்து ஆயுதங்களோட குறுக்காட்டி அந்த வந்து அக்ரா மேலவள நிறுத்தி இழுத்து போட்டு கடத்த வெட்டுறான். அந்த சம்பவம் அங்க பரபரப்பா இருக்குது, ஆனா வெளியுலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. அதே சமயத்துல வந்து மேலூர்ல ஒரு கொலை நடந்துருது, இன்னொரு கொலை, அதுதான் பெருசா பேசப்படுது. அந்த சமயத்துல இந்த நிகழ்ச்சி தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சொல்றதுக்கு என்னன்னா, அப்ப என்னாச்சுன்னா, அதாவது அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கிறது என்பதை அவர் கருத்து சொல்லவும், அதுல பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து பேருந்துகள்லாம் எரியுது அங்கங்க கோபத்துல. அது வந்து தானாக வந்திருக்கிற எழுச்சி அது. ஏண்டா எரியுதுன்னுக்கு அப்புறம் தான் பல பேர் தெரியுது. நீ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்துல உடனுக்குடன் அந்த சம்பவம் நடக்கும் போது தெரியுது, ஆனா அன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ ரெண்டு பேருந்து எரிஞ்சு காட்டித்தான் ஏண்டா இது எரிஞ்சுன்னு சொல்லி அடுத்த பத்திரிகையில வருது, அப்பதான் மேலோடு வருது சொல்றேன். இப்படித்தான் தமிழ்நாடு பூரா போச்சு. இவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் அப்ப யாருக்கும் தெரியாது. 44 பேரை வந்து வந்து எரிச்சு கொண்ட சம்பவம் இன்னைக்கு எத்தனை பேர் தெரியும். ஏன்னா அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு செய்தி கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை, அது பொதுமைக்கு இருந்தது, ஆனாலும் கூட அது இவ்வளவு வீச்சா செய்ய முடியல. அதைத்தான் நான் சொன்னேன், அவர் வந்து அன்னைக்கு வந்து எடுத்த நிலை இருக்கு பாரு சரியானது. அதே மாதிரிதான் வந்து இப்படி சொன்ன பாருங்க அந்த நீதிபதிகள் அந்த விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இடஒதுக்கீடு என்பது எல்லா மட்டத்திலும் உண்டு, நீதித்துறையிலும் உண்டு என்பதை இந்த ஏற்றுக்கொள் கருத்தோடு ஏத்தாச்சு. ஆனா நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. இன்னொரு படம் பெண்களை சமீபத்துல பானுமதி நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பானுமதி ஒரே பெண் தான் இருந்தாங்க, ஆனா சட்டத்துல சம வாய்ப்புன்னு சொல்றோம். இடஒதுக்கீடு பொறுத்த அளவுக்கு நமக்கு 17+1 27 போட்டு வரணும், அது கிடையாது. அது வர வேண்டும் என்றாலே இந்த நீங்க நம்முடைய தோழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதைத்தான் தோட பார்வையு சொன்னாரு நம்ம மதுரையில பேசும்போது. அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியே நம்ம தோழர்கள் போறா நீங்க சண்டை போடுறோம், ஆனா நீதிமன்றத்துக்குள்ளேயும் நின்று நம்ம தகுதியாக்கின்னு சொன்னாரு. அதற்கு கதை அந்த மாதிரி ஆணம் சொன்னா எனக்கு தெரிய தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் பெருமக்கள்ல 2000 பேர் இருக்காங்க. இவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டார்கள் சொன்னால் நீங்க சொல்ற விஷயத்த வந்து ஒரு 2 இயர்ஸ்ல கொண்டு வந்துடலாம், வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரலாம். ஆனா RSS காரன் அப்படி இல்ல, திட்டமிட்டே இப்பிருந்தே அவர் ஒரு 5 வருஷத்துக்கு முந்தைய திட்டம் போட்டான் யாரெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரணுங்கிறத அந்த அடிப்படையில தான் போடுறான். ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்தனா அவனுக்கு சாதகமான தீர்ப்புனா உடனே அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனா வந்து உடனே அவனுக்கு வந்து இது கிடைக்கிறது போறாமே. ஆனா நாம எப்படி செய்யணும், அவன் மாதிரி செய்ய முடியாது. நாம மாறாக இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை இருக்கிறதுல அது ஒண்ணு பிச்சையெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ ஃபண்டமெண்ட், நம்முடைய ரைட், அது வந்து அடிப்படை உரிமை அது. அதற்கான ஒரு நாம தகுதியாக பழகு, அப்படி தகுதியாகக்கூடிய விதத்தை தான் இன்னைக்கு எடுத்து காமிச்சிருக்காரு. அதான் நான் இன்னைக்கு சொல்லுவேன், நிறைய வாய்ப்பு இருக்குது, நாம பழகவே தயாரா இருக்கு. நன்றி 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 இன்னும் ஒரு ஓரிரு கேள்விகள் மட்டும். சட்ட ரீதியாக அவினாக்கர் சந்தேகங்கள் முருக்கம் சுரேஷ்
சுரேஷ் சொல்லுங்க. சுரேஷ் அவர் பேசிட்டாரு. சுரேஷ் அடுத்து முருக்கம். முருக்கம் பே முருக்கம் பன்னீர்செல்வம் சொல்லுங்க. தொடர் கேளுங்க. மைக் ஆன், மைக் ஆன் பண்ணணும். அன்மியூட்னு ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒன்றும் இல்லையா, இப்போ நீங்கள் பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ இடையில நம்ம வந்து சுவாதி சங்கர் கொலை வழக்கு சொன்னீங்க இல்லையா, அந்த கொலை வழக்குக்கு அப்புறம் தலைவர் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தார். என்ன செய்தி வெளியிட்டிருந்தாருனாக்கா, உங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞர் நம்ம தலித்து சமுதாயத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன். அது உண்மைதான் ஐயா, அது உண்மைதான். ஆனால் ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து அடித்தட்டு மக்களுக்கு கீழே வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய வந்து இன்னும் ஒரு வழக்கறிஞர்கள் இது வரைக்கும் நான் உங்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் பார்க்கல. நான் அதாவது அவங்களுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, அவங்க அந்த இதை மாதிரி ஒரு வழக்குகளை எடுத்து அவங்களுக்கு என்ன சொல்ல வரன்றதுக்கு இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அற்புதமான விஷயம் நான் இதான் தொடர் சொல்கிறேன். அவர் சொன்னதுனால அதை முழுசியாக எடுத்துக்காதீங்க. அற்புதமான தொடர் பலவே இருக்காங்க. எனக்கு தெரிய, நான் வந்து நான் இப்போ இந்த கோகுல்ராஜ்க்கு அப்புறம் என்ன பல இடத்துல கூப்பிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் 34 இடத்துல கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அதுல ஏற்கனவே 20-25 இடத்துல வந்து நம்முடைய விசிக தோடர்கள் தான் வந்து நின்னாங்க. எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க அறிவுஜீவிகள்லாம் வந்தாங்க. நான் வந்து விழுப்புரம் சென்னை திருச்சியெல்லாம் பார்த்தேன். நான் என்ன சொன்னேன்னா, ஒரு சம்பவம் நடந்துன்னு வச்சுக்கோங்க. சம்பவம் நடந்து என்று சொன்னாலே முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதுல இருந்து அந்த வழக்கின் புலன் விசாரணை நடத்துவது, நமக்கு சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு என்னன்னா 7 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வந்து சீனியர் வழக்கறிஞருக்கு 4(5) விதியின் பிரகாரம் பாதிக்கப்பட்டவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாவட்ட ஆட்சியர் வந்து வழக்கறிஞரை போடலாம். இதையெல்லாம் நீங்க முன்கூட்டியே செஞ்சு வச்சிடணும். இந்த மாதிரி நான் வர்றதுக்கான முறை இல்லை, நம்ம பயிற்சி பெறணும். சோ நீங்க பார்வேந்தன் தோழர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்க மாவட்டத்துல வந்து மாசத்துல ஒரு நாள் அல்லது மாநிலம் முழுக்க ஒரு 50 பேரை கூட்டுங்க. நாங்கெல்லாம் வர்றோம், வந்து உங்களுக்கு பயிற்சி தர தயாரிக்கிறோம். அப்படி பயிற்சி பெறணும், களத்து நிற்கணும். எப்பயுமே தியரி அண்ட் பிராக்டிஸ் கோ போத் ஹேண்ட் இன் ஹேண்டு. வெறும் தியரி படிச்சா மட்டும் பத்தாது, அதை நடைமுறைக்குள்ளாக்கணும். அப்ப நீங்க நீதிமன்றத்துல போய் உட்கார்ந்து அந்த நாம் என்ன படிச்சோமோ அதை பொருத்தி பார்க்கணும். அப்படி பொருத்துற போது உங்களுக்கே அது வந்து ஆர்வம் வந்துடும். இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷன் மாதிரி ஒரு த்ரில்லிங் ப்ரொஃபஷன் இருக்கவே முடியாது. எப்பயுமே ஆட்சி அதிகாரத்தை ஸ்டேட் மினிஸ்டரியை தட்டி கேட்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு தான் உண்டு. அது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாம் இருக்கிற போது நமக்கு பணம் வராமல் இருக்கலாம், அப்படி கவலை இல்லை. ஆனா இந்த ஆட்சி ஸ்டேட்டுக்கு வந்தீங்களா, அந்த ஸ்டேட்டுடைய திறனி அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிற போது அந்த மக்களுக்கு பயன் கிடைக்கிற போது இருக்கிற ஒரு இன்பம் இருக்கு பாருங்க. அது அது வந்து நீங்க வந்து அனுபவிச்சா தெரிஞ்சுக்கீங்க. வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. இன்னும் ஒரு கேள்வி மட்டும். ரஞ்சித் குமார், உங்களதான் கையை உயர்த்திருக்கேன். ஒரு லீகல் க்வெஸ்சன் தான். இப்ப உடுமைப்பேட்டை சங்கர் அப்படின்னு எடுத்துட்டாலும், இப்ப கண்ணகி முருகேசன் வழக்குனாலும், எனக்கு இது ஒரு இன்டெரக்டா ஒரு க்வெஸ்சன் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுனால தீர்ப்பு நமக்கு கிடைச்சதா? ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்டோட தீர்ப்புங்கிறது எப்படின்னா, சட்ட ரீதியா பெரிய நுணுக்கங்களா இருக்கிறதுல ஜட்ஜி வந்து நம்ம விஷயத்த ஏத்துக்கிட்டு அலோவ் பண்றாரு. அப்ப அலோவ் பண்றதுனால மட்டும்தான் தீர்ப்பு வருது அப்படிங்கிற மாதிரி. அந்த அலோவ் பண்றதுக்கான இங்க பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறதுனால மட்டும்தான் அது கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். இன்னொன்னு, இப்ப ரீசெண்டா வந்து நான் 100 ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு மீட்டிங்ல கூட கலந்துக்கிட்டேன். அதுல வந்து இந்த புதுக்கோட்டை சம்பவம் ஒன்று நினைச்சு, இந்த கோபிநாத் சொல்லிட்டு ஒருத்தர் அவரை பத்தியான விஷயமா பேசும்போது பாத்தீங்கன்னா, ஒரு சில கம்யூனிட்டி நான் ஒரு சில கம்யூனிட்டி இதுதான் அந்த ஃபேஸ் வந்து அந்த மீட்டிங்க. பட் அவங்க பேசுறாங்க யதார்த்தமா, நம்ம இங்க எல்லாம் பேசணும்னா நேரம் ஹைகோர்ட் போவோம், அங்க நமக்கு பாத்துக்குவோம். பாஷ்போர்டு எடுத்தோன்னே ஒரு கேஸ் வந்து பாஷ்போர்டு ஈஸியா கொண்டு போயிடும் அப்படின்னு. ஏற்கனவே நமக்கு வந்து மாரிதாஸ் அது மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச தீர்ப்பு எல்லாம் வந்து அவங்க ஒரு அஜெண்டாவை துணிக்கிற மாதிரியும் இங்க இருக்கு. அதுல வந்து ஆக்டா ஃபாலோ பண்ணி ஒரு தீர்ப்பு வராம அது மீறி சில கருத்துக்களை துணிச்சு ஒரு தீர்ப்பு வருது. அப்ப நமக்கான ஃபேஸ் இங்க கம்மியாகிட்டே போதும் நீதித்துறையிலுமே கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தின் அடிப்படையில் ஒரு ரெண்டு சித்து ஒரு கேள்வி. நல்ல நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல நான் சொல்லிடுறேன், ஆட்சி மாற்றத்தினால் கிடைத்த தீர்ப்பு இல்ல, அதற்கான ஒரு சூழல் அமைஞ்சது அவ்வளவுதான். ஆட்சி மாற்றம் என்பது ஒரு நல்ல சூழல் அமைந்தது. ஆனால் என்னைக்குமே தெரிஞ்சுக்க நான் சாதாரணமா சொல்லுவேன்,
சட்டியில் இருந்தா தான் வந்து அகப்பேர வரும் எப்பயுமே. நீங்க வந்து ஒரு வழக்குல வந்து நீதிக்கு பெறுவதற்கான அடிப்படை எவிடன்ஸுக்கு சாட்சி இருந்தா தான் வரும். நீங்க ஒண்ணு வேண்டாம், இந்த மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் இருக்குது, இந்த இதுல 2022 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ்ல இந்த முருகேசன் கண்ணைக்கு வழக்கை மட்டும் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இப்ப இதுல வந்து எவ்வளவு விதமான வந்து கோணல் மாடல் நடந்திருக்குங்கிறது, அதாவது அந்த விருதாசலத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலிருந்து லோக்கல் போலீஸ் கேஸ்கார அந்த கேஸையே போடாமட்டது, அப்புறம் போடுற போதும் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தையே குற்றவாளியாக குற்றச்சாட்டப்பட்ட மாத்தினது, அப்புறமேல வந்து நீதிமன்றத்துல போய் வழக்காடி சிபிஐ வாங்கினது, சிபிஐ சரியா பண்ணாம அந்த நீதிமன்றத்துக்குள்ளார வழக்கறிஞர்களுடைய பணியினாலதான் அந்த ரெண்டு பேர்த்துடைய அதிகாரிகளையும் வந்து நிறுத்தது. இதெல்லாமே வந்து நாம செஞ்சது தான், வழக்கறிஞர் பெருமக்கள் செஞ்சது தான் தவிர. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை என்னன்னா, நீதிபதியை வந்து எஜுகேட் பண்ணணும் எப்பயுமே. நீதி நினைக்கிற மாதிரி நீதிபதி எல்லாமே தெரிஞ்சவங்க சொல்ல முடியாது, ஏன்னா லா இஸ் நாட் அ ஸ்டாட்டிக், இட்ஸ் அ டைனமிக், இட் சேஞ்ச் அக்கார்டிங் டு சேஞ்சஸ் ஆஃப் தி சொசைட்டி. இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றுகளுக்கு ஏற்ப தன் தலைமைத்துக் கொள்றதுக்கு இந்த சட்டத்தை வந்து நாம அதை வந்து மாத்தி காமிக்கணும். அதைத்தான் வந்து அம்பேத்கர் சொல்றாரு வந்து எப்படி வந்து இந்த வன்கொடுமை தீர்ப்பு சட்டத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்திய சமூகத்தை புரிஞ்சுக்கணும், முதல்ல ஆப்ஜெக்டை படிக்கணும், முதல்ல ஆப்ஜெக்டை படிக்கணும். இந்த நான் இப்ப உங்களுக்கு தெரியும், சுவாதி வந்து ஒரே சாட்சி பிறந்து போயிட்டாங்க, எப்படி ஜெயிச்சோம் நாம, எப்படி ஜெயிச்சோம், சட்டத்தின் அடிப்படை தான் நாம் ஜெயிச்சோம். ஏன் தெரியுமா, சாட்சிகள் பொய் சொல்லலாம் ஆனால் சாட்சியும் பொய் சொல்லாது, விட்னஸஸ் மே லை பட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வில் நாட் என்பது அடிப்படை. அதை கொண்டு வரணும், சர்க்கம்ஸ்டான்சல் எவிடன்ஸ்ல வந்து எதையெல்லாம் கோர்த்து கொண்டு வந்து ஒரு மாலையை போல சூர்த்தி பண்ணோம், அது என்ன அடிப்படை, ஒரு போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் தற்கொலை தற்கொலை தற்கொலைன்னு சொல்லி ஒளிநாடா பேசுறான் எல்லாம் காமிச்சான், ஆனா டாக்டருடைய ஆட்டோப்சி ரிப்போர்ட்டு அங்க வந்து டாக்டர் சம்பத்குமார் ஒருத்தர் வந்தாரு அவரோட சேர்ந்த கோகுல் ரமணன் அற்புதமான அந்த ரிப்போர்ட்ல இட் இஸ் நாட் அ சூசைட் இட்ஸ் அ கோல்ட் பிளட் மர்டர் கல்பபிள் ஹோமிசைட் சொன்னாரு, முடிஞ்சு போச்சு. அப்ப சூசைட் தியரியே முடிஞ்சு போச்சு ஒரு பக்கத்துல. ரெண்டாவதாக இந்த புதிய தலைமுறையினுடைய அந்த பேட்டியில அவனே ஒத்துக்கிறான், யுவராஜே நான் மலைக்கு அதுக்கு முன்னால சிசிடிவி கிடையாது, மலைக்கே நான் போகல, அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது என்று சொல்லிட்டு இருந்தவங்க அந்த புதிய தலைமுறை பேட்டியில தானாகவே என்ன, ஆமா நான் அவங்க மலைக்கு போனேன், அங்க அவங்ககிட்ட பேசினேன், செல்போனை வாங்கினேன் என்பதை நாம கொண்டு வந்தோம். அப்ப நாம வந்து ஒரு சாட்சியமாக அதை வந்து முன்னிலைப்படுத்தி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வச்சோம், இட்ஸ் லீகல் எவிடன்ஸ், அதை வச்சுதான் பேஸ் பண்ணி ஜெயிச்சுமே தவிர. ஆனால் அதோடு சேர்ந்து அந்த நீதிபதியுடைய மென்டாலிட்டி அதை வந்து அசைக்கணும், ஏன்னா மனிதர்கள் தானே எல்லாருமே வந்து ஒரு சில பேர் மட்டும்தான் தனக்கு அந்த வந்து இது இருப்பாங்க. இன்னும் சில போனா இந்த மேல்முறையீட்டு வழக்குல கொடுத்த நீதிபதியை பேர் பி என் பிரகாஷ் நக்கீரன், இவருடைய தீர்ப்பை மட்டும் நீ நல்லா படிங்க. நான் ரொம்ப உங்களை வேண்டிக்கிறது அதான், நீங்க வந்து சங்கர் கௌசல்யாவுடைய தீர்ப்பாகட்டும், கோகுல்ராஜுடைய தீர்ப்பாகட்டும், இப்ப கண்ணை முருகன் தீர்ப்பாகட்டும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். பாருங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பிரமாணம் எழுதியிருக்காரு பொறாமே, இதுல வந்து என்னென்னலாம், ஏன்னா அதை வந்து ஒரு 18 வருஷத்துக்கு நடந்த சம்பவத்தை எப்படி சொல்ல முடியும் சின்ன பிள்ளை தமிழரசி. அப்ப காலதாமதமாகி ஒரு சாட்சியம் சொல்றப்போ சில குறை எடுக்கலாம், எ மியர் கான்ட்ரடிக்ஷன் வில் நாட் அப்ரிஷியேட் த கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன், அடிப்படை இருந்தா போதும், அப்படிதான் ஜெயிக்க வச்சலாம். அப்ப அதனால வந்து இது ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்தினால ஒண்ணு பண்ணல, நீதிபதியை வந்து சட்டப்படிதான் செய்ய முடியும். அது தப்புன்னு சொல்றத இன்னைக்கு என்ன இருக்கும், தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, நாமளே தூக்கு தண்டனை வேணான்ட்டோம், ஏன்னா அந்த பெற்றோர் என்ன சொல்றாங்க, எங்க பையன் திரும்பி வர போறதில்ல, ஆகவே அவங்களுக்கு தூக்கு தண்டனை தர பத்தி இல்லை, ஆனா வந்து நியாயம் கிடைக்குன்னு தான் சொன்னாங்க. ஆகவே கீழமை நீதிமன்றத்தில் நடத்திருக்கிற விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த சரியான அந்த வந்து விசாரணையும் அந்த சாட்சியும் தான் வெற்றிகளை வச்சிருது. ஆகவே நாம் என்ன பார்க்கணும்னா, சாட்சிகள் பிறந்தால் ஏன் தெரியுமா, இந்த சட்டத்துல ஒரு அடிப்படையா இருக்கு, செக்ஷன் 18 இருக்குது, பிரசம்ப்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் எடுத்து படிச்சு பாருங்க, அதுல 4 பாயிண்ட் ப்ரூவ் பண்ணா போகுது ப்ராசிக்யூஷன், பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு தலித்தோ பழங்குடி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நான் தலித்து நான் ஷெட்யூல் காஸ்ட், அதே மாதிரி டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு லேண்ட் ஆர் எனி அதர் எக்ஸிஸ்டிங் டிஸ்பியூட், அதுல எல்லாமே வந்துடும். 2, 3 குரூப் ஆஃப் பீப்புள் வித் காமன் ஆப்ஜெக்ட் ஆர் காமன் இன்டென்ஷன் கமிட்டி தி அஃபென்ஸ், 4 பினான்சியல் அசிஸ்டன்ஸ், இந்த 4 மட்டும் ப்ரூவ் பண்ணி உட்காந்துக்கலாம், பிறகு தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றம் சாட்டப்படும், அப்பேற்பட்ட சட்டம் இருக்குது, ஆனா இதை சரியா அமல்படுத்தாத காட்டி தான் வந்துச்சு.
இப்பதான் முதல் முறையா கோகுல்ராஜ் கேஸ் நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம். செக்ஷன் 4 பிரகாரம் ஒரு பொதுத்துறை ஒரு பொது அதிகாரி காவல்துறை அதிகாரி தன் கடமையை செய்ய மறுத்ததற்காக அவன் மேல ஆயுள்தண்டனை கிடைச்சிருக்கு அதுல வந்து இன்ஸ்பெக்டருக்கு. அதனால நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம சட்டப்படி நடத்துகிறோமோ அதுதான் வெற்றி அடைகிறார்.